ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவில் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, கிச்சனில் இந்த மாதிரி டிஷ் வாஷர் இருக்கும். இப்போ இது இந்தியாவிலே அதிகமாக வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இதான் டிஷ் வாஷரோட டிடர்ஜென்ட் பாடு. இந்த பாடை வைக்கிறப்போ உங்கள் கையும் ஈரமாக இருக்கக்கூடாது, வைக்கிற இடமும் ஈரமாக இருக்கக்கூடாது, அப்புறம் அது மெல்ட் ஆகி அங்கேயே ஒட்டிக்கும், அப்புறம் யூஸே இல்லாமல் போயிடும். இதான் டிஷ் வாஷரோட ஸ்ப்ரேயர் ஆம்ஸ். இது ரெண்டு இருக்குது. இது மூலமாக தான் தண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரே ஆகி கழுவும். இந்த டிஷ் வாஷரில் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி தான் வைக்கணும். காஃபி கப்பு, பால் காய்ச்சின சட்டி, டீ போட்டதுலலாம் காஞ்சு போயிருக்கோ, அது அப்படியே வச்சிங்கன்னா அது ஒழுங்காக கழுவாது. ரெண்டு ட்ரெயிலையும் தண்ணி படுற மாதிரி கவுத்து கவுத்து தான் வைக்கணும் பாத்திரத்தை. அலுமினிய பாத்திரத்தெல்லாம் அதில் வைக்கக்கூடாது, அப்புறம் கலர் மாறிடும். இங்கே பாருங்க, நான் அப்படி வச்சுதான் இதோட கலர் மாறிடுச்சு. அலுமினியம் அயன் கடாயி லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்லாம் அதில் வைக்காதீங்க. பாத்திரத்தை லோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன செட்டிங்ஸ் வேணுமோ அதை செட் பண்ணிக்கணும். கழுவுறப்ப தண்ணி இப்படி தான் வெளியில் வரும், டேரெக்டாக சிங்குக்கு போயிடும். வெறும் வாஷ் மட்டும் செட் பண்ணிங்கன்னா முக்கால் நேரத்தில் ஓடி முடிச்சிடும். ஆனால் ஹீட்டர் ட்ரையர் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். உடம்பு சரியில்லாதப்போ நம்ம ரொம்ப நேரம் நின்று கழுவ முடியாது, அப்போ இந்த மிஷின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடுவேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.